அனைவருக்கும் அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் அஸ்வின்குமார், அவள் பெயர் ரஜினிங்கிற படத்துல நான் ஒரு ரோல் பண்ணியிருக்கேன். இவர் ப்ரொடியூசர் ஸ்ரீஜித், நவரசா பிலிம்ஸ் உடைய மெயின் ஆள். அவருக்கு தான் நன்றி சொல்லணும். முதல்ல இந்த முதல்ல அனைவருக்கும் நண்பர்களுக்கு, ப்ரெஸ் மீடியா பத்திரிகை நண்பர்களுக்கு, உங்கள் எல்லா அனைவருக்கும் வந்து மனமார்ந்த ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா கண்டிப்பாக உங்களுடைய சப்போர்ட் இல்லாமல் எந்த படமும் வந்து உங்களுடைய தேவைன்னு ஒன்று இருக்குது. ஒரு படங்கிறது வந்து ஜனங்களுக்காகவும் உங்களுக்காகவும் ஒரு 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 நல்ல படம் உருவாக்கணும்னா அது ஒரு பெரிய பொறுப்பு. அந்த பொறுப்பு வந்து நம்ம ஓரளவுக்கு நிறைவேற்றிருக்கோம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை. அது உங்கள் அனைவருக்கும் அது எப்படி பிடிச்சது எதுங்கிறது வந்து இப்போ உங்கள் கையில் தான் இருக்குது. அது வந்து முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். ஒரு சின்ன டீம், ரெண்டு லாக்டவுன் தாங்கின இந்த ஒரு படம், 2020 ஆரம்பித்தோம், 2022 தான் முடித்தோம். ஸோ அது வந்து இந்த ஒரு கஷ்டத்தில், இந்த சேலஞ்சஸில் வந்து எப்படியாவது உங்களுக்கு ஒரு ஒரு நீட்டான ஒரு நல்ல த்ரில்லர், ஒரு டீசெண்டான ஒரு நல்ல த்ரில்லர் கொடுக்கணும்னு நம்ம வந்து ரொம்ப முயற்சி செஞ்சுருக்கோம். அந்த முயற்சி வந்து ஓரளவுக்கு வந்து நம்ம நானே இப்போ தான் படத்தை பார்த்தேன். ஸோ எனக்கு படம் ஓரளவுக்கு ஆக்சுவலாக வாவ் அப்படின்னு இருந்துச்சு. ஏன்னா இதுக்கு இதில் பட்ட கஷ்டங்கள் எனக்கு தெரியும். ஸோ அதனால் இனிமேல் வந்து இப்போது அவள் பெயர் ரஜினிங்கிற ஒரு படத்தை தான் பார்த்தேன் பார்த்தோம். இப்போது மலையாளம் வேர்ஷன் ரஜினின்னு கேரளாலையும் ரிலீஸ் ஆகிருக்கு, அதே மாதிரி மற்ற சில சென்டர்ஸில் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ இனிமேல் வந்து இந்த பத்திரிகை நண்பர்கள் கையிலையும் ஜனங்க கையிலையும் நாளைக்கு 8ஆம் தேதி டிசம்பர் பார்த்துருக்க பொறுத்த வெளியிருந்து ஆமாம் நீங்கள் தான் பார்த்துருக்க. அண்ட் ஒரு ஒரு சின்ன ரெக்வஸ்ட்டு, இந்த இந்த படத்தில் இருக்கிற அந்த நுணுக்கமான அந்த சில ட்விஸ்ட்டும் சில விஷயங்கள் எல்லாம் இங்கேருந்து வந்து அது அது லீக் ஆகாமல் இருந்தால் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதை பணிவாக கேட்டுக்கொள்கிறேன். அண்ட் நாளைக்கு ரிலீஸு 8ஆம் தேதி. அண்ட் ஐ ரியலி ஹோப் ஆல் தி பெஸ்ட் ஃபார் அவர் ஃபிலிம். அண்ட் உங்களுடைய ஆசீர்வாதம், உங்களுடைய பிளெஸிங்ஸ் எல்லாமே தேவை. உங்கள் சப்போர்ட்டு ரொம்ப 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 தேவை. நன்றி நன்றி நன்றி. தேங்க்யூ சார். நீங்கள் ரெண்டு இல்லை, இது நம்ம ஃபஸ்ட்டு படம் தான். ஒரு ஃபஸ்ட்டு படம் பண்ணும்போது நல்லா இருக்கணும்னு நினச்சேன். அந்த மாதிரி எல்லாமே வந்திருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் தான் ஜட்ஜ் பண்ணணும், என்னாலும் நீங்கள் சப்போர்ட் தான் நமக்கு வேணும். இது ஒரு 2020 தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அவர் சொல்லிய மாதிரி. இந்த 2 லாக்டவுன்ஸ் எல்லாமே போட்டு இப்போது ரிலீஸ் ஆகும்போது ஒரு சைக்ளோனும் வந்திருக்கேன். இப்போ என்ன வரணும்னு தெரியாது. ஆனாலும் நல்லா பண்ணி வச்சுருக்கேன் நினைக்கிறேன். ஒரு தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக நான் இது பண்ணி வச்சுருக்கேன். தேங்க்யூ, அவ்வளோதான். இவர் கையில் ஆக்சுவலாக ஒரு ப்ரொடியூசராக இவர் கையில் நிறைய முடிவு அவர் கையில் தான் இருந்தது. இது இந்த ரெண்டு லாக்டவுனுக்குள்ளே வந்து எது வேணாலும் எந்த முடிவு வேணாலும் எடுத்துருக்கலாம். ஆனால் ஒரு தியேட்டர் ரிலீஸாக தான் இருக்கணும்னு சொல்கிறது வந்து கண்டிப்பாக இவங்களை மாதிரி சத்தியமாக ப்ரொடியூசர்ஸ் வந்து எல்லா டீமுக்கும் கிடைக்கணுங்கிற ஒரு வேண்டுகொள்கிறேன். ஏன்னா சத்தியமாக சொல்கிறேன், நான் நினச்சி பார்க்கவே இல்லை. ஏன்னா ஒரு டைமில் வந்து இந்த படம் இனிமேல் நடக்குமா நடக்காதா, சரி ஷூட்டிங் முடிஞ்சிச்சு இப்போ எப்படி வந்து நம்ம இதை ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத எல்லா விதமான ஒரு சந்தேகங்களும் இருந்தது டீமுக்குள்ள. பட் ஆனால் நிஜமாகவே வந்து அதில் உறுதியாக நின்று ஒத்த காலம் இது தியேட்டர் ரிலீஸாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் அந்த அதே முடிவில் நின்று இன்றைக்கி இந்த நாள் நான் பார்க்குறேங்கிறது ஒரு பெரிய விஷயம் எனக்கு. ஸோ நம்ம எல்லாருக்கும், நம்ம டீமுக்கு, ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் படம் ரொம்ப நல்லா இருக்கு. ஆனால் படத்தை டைட்டில் வந்து ரஜினி வச்சுருக்கீங்க, அதுக்கப்புறம் அவள் பெயர் அது ஓகே. ரஜினி ரசிகராக இருந்து அவ்வளோ ஒரு கொடூரமான விஷயத்தை பண்ணுறாங்களே, ரஜினி ரசிகர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற நிறைய பேர் இருப்பாங்க, ஒத்துப்பாங்களா படத்தை ஏற்றுப்பாங்களா? இது வந்து ஒன்றும் இல்லைங்க, ஒரு 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 அதாவது அவர் ரஜினி ஃபேன் தான். அதாவது என்ன படத்துல கேரக்டர் அவர் ரஜினி ஃபேன் சரிங்களா? நான் அவ்வளவு கொடூரமா இருந்தேன்னு வச்சுங்களேன், அடுத்தப்ப எங்களை பாக்குறவங்களும் அதே மாதிரி தான் சொல்லுவாங்க, ரஜினி ஃபேன்ஸ் எப்படி தான் இருப்பாங்கன்னு ஒரு கண்டினியூட்டி வரும். இல்ல இல்ல யாரா வந்து பேசுங்க. இல்ல நீங்க இல்ல, அதாவது இது முதல்ல இது ஒரு கற்பனை, இது ஒரு ஃபிக்ஷன், வொர்க் ஆஃப் ஃபிக்ஷன். அதுல வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு சில பேர் வந்து அவங்களுக்கு ஏதோ ஒரு மாதிரி பாதிச்சிருச்சுன்னா அதை எப்படி அவங்க ரியாக்ட் பண்ணுவாங்கங்கிறது ஒரு ஃபிக்ஷனல் கேரக்டர் அதோடைய ரியாக்ஷனை காமிச்சிருக்காங்களே தவிர வேறு எந்த விதமான ஒரு நெகட்டிவிட்டியும் வந்து அது சார் பேருக்கு வரக்கூடாதுங்கிறத எங்களுடைய ஒரு விருப்பம். ஏன்னா அவ்வளோ பெரிய அந்த கட் அவுட் வந்து கீழே சாயற மாதிரி இருக்காது, அதெல்லாம் ஆமாம் அது அது அதான் ஒரு ஒரு ஒர்க் ஆஃப் ஃபிக்ஷனில் ஒரு சில விஷயங்கள் வந்து அது
ஒரு ஒரு மாதிரியாக அமையும். அதை எப்படி நம்ம எது அதை எப்படி ஏற்றுக்கிறோம் ஏற்றுக்கிறோங்கிறத ஒன்று இருக்குது. அவரே வந்து ஆக்சுவலாக அவர் தான் அந்த ஒரு ஒரு சீனுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரியும் இருக்குது. அது வந்து கண்டிப்பாக நீங்கள் சொல்கிற சென்டிமெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக எஸ் நீங்கள் சொல்கிறது வந்து சில பேர் யோசிப்பாங்க அப்படி. பட் எது எந்த விதத்திலையும் வந்து அது நெகட்டிவாக காட்டணுங்கிறது வந்து நம்மளுடைய விருப்பம் கிடையாது. வாங்கி கிளீனாக தான் போயிருக்கு. ரொம்ப கோரமாகவும் எதுவும் ஒன்றும் காமிக்காமல் ஓரளவுக்கு வந்து அந்த த்ரில்லர் வந்து அட்லீஸ்ட் ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் வரைக்கும் வந்து அந்த ஃபேமிலி ஆடியன்ஸ் தான் இதோடைய டார்கெட்டு. எல்லோரும் தான் டார்கெட்டு ஜனங்களில். ஸோ சார், இந்த மூவியை ட்ரான்ஸ்ஜெண்டர்ஸ் யாருக்காச்சும் ஸ்க்ரீன் பண்ணிக்காட்டி தெரியல. ஏன்னா இப்போ இருக்கிற நடக்கிற அத்தனை இந்த புயல் நடந்திருக்கு, எல்லா விதமான தடங்களும் வந்திருக்கு. ஸோ இந்த ஒரு நேரத்தில் இந்த சில தடங்களில் வந்து இந்த ஸ்க்ரீனிங் நடந்ததே எனக்கே வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்கு. ஸோ இது வரைக்கும் அது மாதிரி இன்னும் நடக்கலன்னு நினைக்கிறேன். அவங்க பார்த்தா நல்லா இருக்கும். சார், புரிஞ்சு சார், படத்தில் முக்காவது சீன் ரஜினி சார் தான் வராரு. அவர்கிட்ட படம் போட்டு காட்டுற ஒரு எண்ணம் உங்களுக்கு இருக்கா? ஒருவேளை கேட்டாருன்னா கண்டிப்பா அதுல முதல்ல அப்பாயின்மெண்ட் கிடைக்கணும். அது ஒரு ஒரு தொடர்பு இன்னும் ஏற்படலன்னு நினைக்கிறேன். நம்ம முயற்சி பண்ணிட்டு இருக்கோம், பார்க்கலாம். அவர் பார்த்தாருன்னா ரொம்ப சந்தோஷம். சென்னையில தான் இருப்பாங்க. அதாவது வேற ஒண்ணும் இல்லைங்க, நான் சொல்றது வந்து எவ்வளவு இதுல சரி தவறுங்கிறது எனக்கு தெரியல. பட் நான் மனசார நான் பேசுறேன். ஒரு சில கூட்டத்துல எந்த ஆர்கனைசேஷனா இருக்காலும் எந்த ஒரு என்ன சொல்ற ஒரு குரூப் சார்ந்த ஒரு ஆளா இருந்தாலும், எந்த அது ப்ரொஃபஷனா இருந்தாலும், எந்த ஒரு இதுவா இருந்தாலும், ஒரு சில பேர் அந்த ஒரு ஆர்கனைசேஷன் இல்லை மற்றவங்களுடைய பேரை கொஞ்சம் வந்து அவங்களுக்கு ஒரு கெட்ட பேர் கொடுக்கறதா மாதிரி ஒரு சில பேர் இருப்பாங்க. அதே மாதிரி அதே கூட்டத்திலேயே நிறைய நல்ல பேரும் இருப்பாங்க. ஆனால் சில பேர் வந்து அந்த 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 ஒரு மற்றவங்களுக்கு வந்து த ரெஸ்ட் ஆஃப் த பீப்புள் வில் பி ஆல்வேஸ் லேபிள்டு, எல்லாமே இமேஜினேஷன், எல்லாம் இமேஜினேஷன் தான். ஸோ அந்த மாதிரி நிறைய இடத்துல வந்து சில பேருக்கு வந்து ஒரு ஒரு இந்த மாதிரியும் இருக்காங்க, நான் வந்து பண்ண போலீஸ் கேரக்டர்ஸ் மாதிரியும் இருக்காங்க, பால் செல்வராஜ் மாதிரி. ஸோ எல்லா விதமான ஆளுங்க இருக்காங்க, ஆட்களும் இருக்காங்க. சில பேர் நல்லவங்களாக இருக்காங்க, சில பேர் வந்து நேர்மையாக இருக்காங்க, இந்த மாதிரி கொடூரமாக இருப்பாங்க, சில பேர் வந்து நேர்மையாக இருக்காங்க. அதுதான் காட்டியிருக்கோம் போலீஸு. அது போலீஸாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் ரெண்டு பக்கமும் இருக்கு, அவ்வளோதான். அதான் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஃப்ளைட்டு இதெல்லாம் பிரச்சனை எல்லாம் நடந்தது. இப்போ தான் ரன்வே திறந்துருக்காங்க போல இருக்கு. இவரே நேற்று ராத்திரி தான் வந்திருக்காரு கஷ்டப்பட்டு. ஸோ எல்லோரும் ஒரு ஒரு திசையில் இருக்கோம். அங்கேயும் ரிலீஸ் ஆக போகிறது நாளைக்கு 8ஆம் தேதி. ஸோ அங்கேயும் அங்கே ஸ்க்ரீனிங்க்கும் சில பேர் வேணும் இல்லையா? ஸோ அதனால் நம்ம இங்கே இருக்கோம், மிச்ச மீதி காஸ்ட் க்ரூ எல்லாம் அங்கே இருக்காங்க. கேரளத்தில் அதுக்கேற்ற மாதிரி வேறு மாற்றிருக்கீங்களா இல்லை சேம் தான் இருக்குது? ஆல்மோஸ்ட் சேம் தான். சேம் நன்றிங்க. எல்லாம் தவறா ஏதாவது சொல்லியிருந்தா நினைச்சுக்கோங்க.